தண்டடாங் ஜாக் சுந்தரை. ஸோ உங்களில் பல பேர் வேறு வேறு ஸ்டேட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க, இன்னும் சில பேர் ஊருக்குள்ளே இருந்துகிட்டே நம்மளுக்கு இன்னும் இ பாஸ் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இருப்பீங்க. அஃப்கோர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நிறைய தளர்வுகள் அறிவிச்சிருக்கிறாங்க. பட் அதையும் தாண்டி நான் வந்திருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா எனக்கு ஏகப்பட்ட பாஸஸ் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் எனக்கு சோத்துக்கு வழி இல்லை அப்படின்னு போட்டு நான் அமிச்சேன், அதையும் ரிஜெக்ட் பண்ணாங்க. அது எதுக்கு அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான காரணமே கிடையாது, அதையும் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ பைக்லேயே போயிடலாம் சொல்லிட்டு பைக்கில் தனியாக வர, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் வரேன், பாசம் மட்டும் கொடுங்கன்னு கேட்டிருந்தேன், எதுவுமே அப்ரூவல் ஆகலை. சரி ஃப்ளைட்டில் போட்டால், அதாவது பணக்காரங்களோட நியாயம் ஏழைக்கு ஒரு நியாயம் எப்பவுமே நம்ம மாட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு பெரிய எரிச்சலாக இருந்துச்சு. சரி ஃப்ளைட்டில் போட்ட உடனே கிடைக்கும், ஃப்ளைட்டில் போட்டால் அடுத்து உடனே கிடச்சிருச்சு. அண்ட் நான் பெங்களூர்லேருந்து எப்படி தமிழ்நாடு வந்தேன் அதை தான் கேட்டு சொல்ல போகிறேன். அவ்வளோ பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் எத்தனையோ பேர், எத்தனையோ குடும்பங்கள் வந்து தன்னுடைய ஃபேமிலியை வந்து கூட்டிகிட்டு வரணும்னு ஆசைப்படுவாங்க. பட் அவங்களுக்கு வந்து இந்த பாஸ் ஒரு தடையாக இருக்கும். இப்போ கிடைக்கிது, ஒரு நல்ல டிசிஷன் எடுத்திருக்காங்க. பட் அது வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் தான் இதை வந்து ஒரு விளாக் மாதிரி நம்ம எடுத்து நம்ம சேனலில் போடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், வாங்க பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். சேனலுக்கு புதுசாக வந்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் ஒன்றா இருந்துட்டு பிரிய போகிற நண்பன் கூட நைட் எப்படி பேசுவோம், வீடியோ வீடியோ உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், காலையில் அறக்க பறக்க கொஞ்சம் லேட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு லேட்டாக இருந்துச்சோன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் தங்கியிருந்த இடத்துலேருந்து பெங்களூரில் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும்னு சொன்னால், பட் எப்படியோ நாங்கள் கிளம்பிட்டோம். சாந்தீவில் போகும்போது ஒரு ரெண்டு இட்லி பிச்சு போகலான்னு பார்த்தா விடிய காலை எதுவும் வேணாண்டா, நேராக கொண்டு போய் விட்டுருந்தா பெட்ரோல் அந்த டயத்தில் நமக்கு இருக்காது எப்பவுமே. ஸோ அங்கேயும் போயிட்டு பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டோம், பெட்ரோல் போட்டு அவன் இப்போ ஃப்ரெண்டு போட்டுட்டு இருந்தான் கார்த்திக்கு. ஸோ சுற்றி அப்படியே நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு டைம் கிடைக்கும்போது பேசி எடுக்கல தான் நினச்சேன், பட் எடுக்க முடியல, அதனால தான் ஆடியோ பின்னாடி போட்டு விட்டுருக்கேன். ஸோ இங்கே தான் பெட்ரோல் போட்டோம், அப்படியே போயிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லைட்டாக நாங்கள் வந்து இப்போ ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். எப்படி ஓட்டினா என்ன எதுன்னு பண்ணால் தெரியாது, வண்டி சும்மா ஸ்ப்ளெண்டர் தான் பிச்சுக்கிட்டு ஓட்டினா. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும், முக்கியமாக பெங்களூரில் இந்த டயத்தில் வந்து சிக்னல்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, டிராஃபிக் கம்மியாக இருந்துச்சு, அதனால தான் நினச்ச டயத்தில் ஃப்ளைட்டை பிடிக்க முடிஞ்சு. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்போம், ஏன்னா கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பணும். அடித்து பிடிச்சி கிளம்பி வந்து, அண்ட் முக்கியமாக வந்து இந்த இடத்துல நம்ம நண்பர் கார்த்திக் தான் வந்து செம்ம டிரைவிங்கு. ஸோ வந்துட்டார், தூரத்தில் தெரியுது பாருங்க, அங்கே ஒரு ப்ளூ கலர், அதுக்கு முன்னாடி இருக்கிறதா ஏர்போர்ட்டு. ஸோ இதை எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தோம், ரொம்ப நாள் ஆசை, ஏன்னா பெங்களூர் வந்து சூப்பரான ஏர்போர்ட்டு, ஏகப்பட்ட வெளிநாட்டு பயணிகள், அண்டு கொஞ்சம் பெரிய ஏர்போர்ட் வேற சவுத்லேனா கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ மக்களே, சொன்ன மாதிரி இப்போ வந்து நம்ம பெங்களூர் ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டோம். இதுதான் ஏர்போர்ட்டு. அண்ட் இவ்வளோ நாள் நம்ம வந்து பெங்களூர்ல இருந்தது வந்து நண்பனுடைய தயவில். ஸோ வெறித்தனமாக இப்பவும் வண்டியை ஓட்டிட்டு வந்தாரு, கொஞ்சம் லேட்டு தான், பட் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டோம், ஐ மீன் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டோம். ஸோ அதுவும் இல்லாமல் நார்மலாக பெங்களூர்ல டிராஃபிக் இருக்கும், பட் இப்போ என்னன்னா இந்த லாக்டவுனால் காலையில் இந்த சிக்னல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி வேறு ஆகஸ்ட் 15th, செக்யூரிட்டி செக் உள்ளக்க பலமாக இருக்கும் நாங்கள். ஸோ புயல் வேகத்தில் வந்திருக்காரு அவர் தான், கார்த்திக் பாபு. நான் கார்த்திக், இவர் தான் நம்மளை ஃபேமாக கூப்பிட்டு வந்தார் வீர நண்பன். ஸோ இவர் விட்டு போகிறது தான், தனியாக இருக்கார் மேட்ச்சில் தான், விட்டு போகிறது தான் இப்போ கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம உள்ளே போவோம், அடுத்த காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஏர்போர்ட்டில் நார்மலாக என்ன செக் பண்ணுவாங்களோ அதை விட எக்ஸ்ட்ரா வந்து உங்கள் ஹெல்த் செக் பண்ணுறாங்க, டெம்பரேச்சர் செக் பண்ணுறது, பேசிக்கான விஷயங்கள். அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா சானிடைசர் கூட இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ பேசிக்காக என்ன ஏர்போர்ட்டில் செக் பண்ணுவாங்களோ அதெல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ளைட் ஏற, அதாவது உங்கள் ஃப்ளைட்டுக்கு ஏறதுக்கு ஒரு கேபின் கொடுத்துருப்பாங்க. அந்த கேபின்குள்ளே போயிட்டு நீங்கள் ஏறும்போது உங்கள்கிட்ட ஒரு சில டீல்ஸ் கேட்குறாங்க, இன்கேஸ் சில இடத்துல வந்து ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில்லப் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துடணும், எந்த ஊருக்கு போகிறீங்க அண்ட் அங்கே போய் தனியாக ஸ்டே பண்ணுறீங்க, இதெல்லாம் ஆப்லேயே இருக்குது ஆன்லைனில் புக் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அங்கே நீங்கள் டேரெக்டாக நீங்கள் போயிட்டீங்கன்னா இதெல்லாம் கேட்டுக்கிறாங்க. அண்ட் டிஎனுக்கு வரதா இருந்தால் இங்கே உள்ள இ பாஸ் இருக்கான்னு கேட்குறாங்க, இதே மாதிரி எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த இ பாஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. இப்போ தான் ஈஸியாக கிடச்சிது, ஃப்ளைட்டில் போட்டாலும் டக்குன்னு கிடைக்கிறது. எனக்கு இங்கே தான் மிகப்பெரிய டவுட் ஆச்சு, நான் காரில் போகிறேன் பைக்கில் போகிறேன் நடந்தே போகிறேன் சொல்லி அப்போலாம் எனக்கு பாஸ் அப்ரூவ் ஆகல, ஆனால் ஃப்ளைட்டில் போட்டுன்னு உடனே அப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ளைட் அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஏறும்போது தான் அடுத்த சீன்லாம் பார்க்குறீங்க, பாருங்கள் மிச்சத்தை நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ அந்த செக்கிங்லாம் முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து ஏறியிருக்கிறாங்க, எக்கச்சக்கமான பஸ்ஸஸ் வச்சுருக்காங்க. நார்மலாக ஏறுறதோட கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு தான் இருக்கிறனால ஒரு ரெண்டு மூணு பஸ் எக்ஸ்ட்ராவே ஆகுது. ஸோ இது இருந்து டைரெக்டாக போயிட்டு இப்போ ஃப்ளைட் கிட்டே ரீச் ஆகும். ஓகே,
ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் மேலே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்போயுமே ஒரு ட்ராவல் நல்லா இருக்கணும்னா நீங்கள் உட்கார்ற சீட் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், இதெல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் இதெல்லாத்தையும் தாண்டி பக்கத்தில் உட்காரவங்க, மை பேட் லக், பக்கத்தில் உட்கார ரொம்ப செட் ஆகலை. நான் இத்தனைக்கும் ஒரு ஜன்னல் சீட்டுக்காக எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருந்தேன், பட் அவர் உட்காந்துட்டுவேன் நான் போக மாட்டேன் அப்படின்ட்டாரு. சரி உட்காந்து சொல்லடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி பறக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. அண்ட் பெங்களூர் வேறு அன்றைக்கி கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்துச்சு. ஃப்ளைட் இந்த ஹைட்டில் பறக்கும், 40 மினிட்ஸில் நீங்கள் ஊரை ரீச் ஆகலாம். விடுற பல கதைகளை வந்து பார்த்திங்கன்னா அங்கே சொல்லிட்டுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு பறக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்கள் அந்த வானம் எப்படி இருக்குது கீழே, மேலேருந்து கீழே பார்க்குறதுக்கு. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீட்டுக்கு முன்னாடியே வந்து ஒரு என்வலப் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே எப்படி எதெல்லாம் நீங்கள் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது, சேஃப்டி மெஷர்ஸ்க்கு என்னென்ன அப்படின்றது தான் இருந்துச்சு. இப்போது நல்ல ஒரு வானத்தில் போயிட்டுருக்கோம். வந்து லேண்ட் ஆக போது மொபைலில் அமர்த்துங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆக்சுவலாக என்னையே சொல்லலை, ஆனால் நானே அமர்த்திட்டேன். ஸோ மதுரை ஏர்போர்ட்டோட அழகு என்னென்னா, நீங்கள் இறங்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு ஒரு மஞ்சள் ஒயிட்டில் வந்து காம்பவுண்டு சுவர் இருக்கும். அதை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சலாம். அந்த தெரியுது பார்த்தீங்களா, ஜன்னலில் காம்பவுண்டு சுவர். ஸோ அப்படியே லேண்ட் ஆகிட்டோம். இப்போ லேண்ட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ரொசீஜர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். சீக்கிரம் இறக்கி விட்டுட்டாலும் உங்களால் டக்குன்னு வீட்டுக்கு போக முடியாது. இறங்குனதுலேருந்து தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு க்யூ இருக்குது. இறங்கினோட ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ம் கொடுக்கும்போது நான் என்னடா எப்பரா வரும்னு சொல்லிட்டு யோசித்தேன். பட் ஆனால் அந்த ஃபார்ம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு க்யூவில் நிற்க வச்சு அந்த ஃபார்மை வாங்கிட்டு அங்கே ஒரு வாட்டி டெம்பரேச்சர் பண்ணி தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம அனுப்புகிறாங்க. ஸோ இவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா. அடுத்த ஸ்டெப்பு அனுப்பும்பொழுது அங்கே வந்து உங்களுக்கு கோவிட் டெஸ்ட்டு பண்ணுறாங்க. ஸோ ஒரு தனித்தனியான ஒரு கேபின் கொடுத்து அங்கே வந்து டெஸ்ட்டு பண்ணுறாங்க. அந்த வீடியோவும் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அந்த செக் பண்ணுறது, மூக்குக்குள்ளேயும் விட்டு அடி தொண்டைக்குள்ளேயும் விட்டு எடுத்துடுறாங்க அந்த சாம்பிளை. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ டெஸ்ட்டை முடித்து நம்ம மதுரைக்கு வந்து இறங்கியாச்சு. ஸோ ஃப்ளைட் ஆக்சுவலாக கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இப்போ போகிறதா இருந்தால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ரோட்டில் போனாலும் சரி ஒரு 450 கிலோமீட்டருக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 1 கிலோமீட்டருக்கு 11-12 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ 10 ரூபாய்க்கு குறைஞ்சி எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ பெங்களூர் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 436, அப்புறம் டோல் வேறு நம்மளே எடுக்க சொல்கிறாங்க, டிரைவருக்கு தனி பேட்டாக இருக்குது. ஏகப்பட்ட விஷயம் இருக்கிறதுனால நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃப்ளைட்டை வந்து கொஞ்சம் கன்ஃபார்மாக போய் ஆகணும்னா அது ரொம்ப உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகே மக்களே, கிளம்புவோம், பாய். ஸோ நண்பர் பிக்கப் பண்ணி வந்திருக்காரு, அவனுக்கு வரைவு நடந்திருக்காரு. ஸோ வந்தாச்சு, இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த வீடியோக்கு முன்னாடி சொல்கிறேன். ஸோ எனக்கு கொரோனா இருந்தாலும் அவனுக்கு கொரோனா இருந்தாலும் எங்களுக்குள்ளே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நட்புக்காக வந்தாச்சு. ஸோ அதனால் போயிட்டுருக்கோம். ஸோ யாரும் இல்லை, அவனும் வீட்டில் தனியாக இது வரைக்கும் சேஃபாக இருந்திருக்கான், நானும் அங்கே தனியாக தான் இருந்திருக்கேன். எனக்கு ஒரே ஒரு பயம் என்னென்னா, வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க அப்புறம் ஏர்போர்ட்டுக்குள்ளே எவ்வளவு சுற்றுறானோ இவங்க மூலமாக தான் நம்மளுக்கு பரவினாலும் பரவதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நான் வந்து பக்காவாக எப்பவுமே சானிடைசர் போட்டு இந்த மாஸ்க்கு நண்பே முன்னாடி கூட கடத்தலை, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம பக்காவாக இருப்போம், ஓகேவா. ஸோ நீங்கள் அதே மாதிரி சேஃபாக இருங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் நம்ம சேனலுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ கூடி சீக்கிரம் மதுரைக்கு வந்தாச்சு, இன்னும் 2-3 சேனல் பிளான் பண்ணிருக்கோம். ஸோ அதையும் நம்ம பண்ணுவோம், ஓகேவா. தேங்க்யூ, பீஸ் அவுட்.